الله أكبر، لا إله إلا الله، والله أكبر، الله أكبر، ولله الحمد، الله أكبر كبيرا، الحمد لله كثيرا، وسبحان الله وبحمده بكرة وأصيلا. نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه، ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهد الله فلا مضل له، ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. قل بفضل الله وبرحمته فبذلك فليفرحوا هو خير مما يجمعون. غنية الكرية الله نلدي آرهلين الله جل سبحانه وتعالى ورميلان ماركتي نمك ولنگ ركران عند ماركتين يلا كتليهلم அழகானது நிறைவானது மனிதனுக்கு இம்மையிலும் மறுமையிலும் சிறந்தது. ஆன்மீக ரீதியாகவும் சிறந்தது, உடல் ரீதியாகவும் சிறந்தது. அத்தகைய ஒரு உன்னதமான வணக்கங்களில் ஒன்றுதான் இந்த புனிதமான நோன்பு என்கிற வணக்கம். அந்த வணக்கத்தை நிறைவு செய்து அல்லாஹ் நமக்கு திருநாளாக பெருநாளாக ஆக்கியிருக்கின்ற இந்த மகிழ்ச்சியான நன்னாளிலே நாம் இருக்கிறோம். அல்லாஹ் நம்முடைய வாழ்வு முழுவதையும் மகிழ்ச்சியாகவே ஆக்குவானாக, எல்லா முஸ்லிம்களுடைய வாழ்வையும் சிறப்பாக ஆக்குவானாக, நமது இம்மை மறுமை இரண்டையுமே அல்லாஹ் ஹைராக ஆக்குவானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹாலா நமக்கு தந்திருக்கிற இந்த மார்க்கம் எல்லா வகையிலுமே நடுநிலையான ஒரு மார்க்கம். இந்த மார்க்கம் உலகில் வாழ்கிற போது மனிதன் உலகத்தை முற்றாக துறந்து உலகத்தில் எந்த ஒரு மகிழ்ச்சியும் அனுபவிக்காமல் எந்த சந்தோஷத்தையும் வெளிப்படுத்தாமல் இறுக்கமான ஒரு வாழ்க்கை, எப்போதுமே மன அழுத்தம் நிறைந்த ஒரு வாழ்க்கை, துறவிகளுடைய ஒரு வாழ்க்கை, அப்படி ஒரு வாழ்க்கையை இஸ்லாம் ஒருபோதும் அங்கீகரித்ததில்லை, அதை இஸ்லாம் ஒருபோதும் விரும்பியதும் இல்லை. அது நம்முடைய மார்க்கத்தில் இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பலமுறை சொல்வாங்க, இஸ்லாத்தில் துறவரம் என்பது கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் தோழர்களிடத்தில், சஹாபா பெருமக்களிடத்தில் அவ்வப்போது இந்த துறவர நிலை, துறவர ஆசை என்பது வெளிப்படும் போதெல்லாம் அதை கோபப்பட்டு கண்டித்தும் இருக்கிறார்கள். சில தோழர்கள் எல்லாம் ஒன்று கூடினார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வணக்கத்தை பற்றி தங்களுக்கு இடையிலே பரிமாறினார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டும் கூட அவர்கள் இவ்வளவு தூரம் வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டு கால் பாதங்கள் எல்லாம் வீங்கி விடுகிறதே, அப்படியானால் நாம் இறை பொருத்தத்தை பெறுவதற்கு நாம் செய்கிற அமல்கள் போதாது, இப்போ என்ன செய்யலாம்? ஒருத்தர் சொன்னார், இனி வாழ்நாள் முழுக்க நான் இறைச்சியே சாப்பிட மாட்டேன். இறைச்சி சாப்பிட்டால் தானே மனிதனுக்கு உணர்வுகள் வருகிறது, நான் இறைச்சி சாப்பிட மாட்டேன். ஒருவர் சொன்னார், இனி நான் மனைவிமார்களை நெருங்க மாட்டேன், திருமணம் செய்ய மாட்டேன் என்றார். ஒருவர் காலமெல்லாம் நோன்பு நோக்கப் போகிறேன் என்றார். ஒருவர் இரவெல்லாம் நின்று வணங்கப் போகிறேன் என்றார். இப்படி அவரவருக்குள் தங்களுடைய இறை பொருத்தத்திற்காக உலக இன்பங்களை எல்லாம் துறந்துவிட வேண்டும் என்று முடிவெடுத்த போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை கேள்விப்பட்ட போது அழைத்து கண்டித்தார்கள். என்னில் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இல்லையா? நான் உண்ணவும் செய்கிறேன், நோன்பு நோக்கவும் செய்கிறேன், இரவில் நின்று வழிபடுகிறேன், உறங்கவும் செய்கிறேன், மனைவிமார்களோடு வாழ்க்கையும் நடத்துகிறேன், என்னில் படிப்பினை இருக்கிறது, அல்லாஹ் உங்களுக்கு அனுமதி அளித்த தூய்மையான விஷயங்களை ஹராமாக்கி கொள்ளாதீர்கள், அல்லாஹ் அது பற்றிய வசனத்தை இறக்கினான், யா ஐயுஹல்லதீன ஆமனு லா துஹர்ரிமு தய்யிபாத்தி மா அஹல்லல்லாஹு லக்கும், அல்லாஹ் உங்களுக்கு ஹலாலாக்கிய எந்த தூய்மையானதையும் நீங்கள் ஹராமாக்கி கொள்ளக்கூடாது, வலா தஅதது மார்க்கத்தில் வரம்பு மீறவும் கூடாது, வரம்பு மீறுவோரை அல்லாஹ் ஒருபோதும் விரும்புவது கிடையாது. இந்த மார்க்கம் இறுக்கமா இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய மார்க்கம் அல்ல. அதே நேரத்தில் உலகமே கதி என்று, உலக வாழ்க்கையே கதி என்று உலக இன்பங்களிலேயே மூழ்கி போகிற ஒரு கூட்டமும் உண்டு.
அவர்களையும் குர்ஆன் கண்டிக்கிறது. அத்தகையோரை போல ஆகிவிட வேண்டாம் என்று குர்ஆன் வந்து நம்மை கண்டிக்கிறது. வஃபரிஹூ பில் ஹயாத்தி துன்யா, உலக வாழ்க்கையை கொண்டே பூரிப்படைந்தார்கள். ஒமல் ஹயாத்து துன்யா இல்லா மதாஉல் குரூர், உலக வாழ்க்கை என்பது ஏமாற்றுகிற இன்பம், அதிலேயே மூழ்கி போயிடவும் கூடாது. இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட ஒரு அழகான நிலையைத்தான் அல்லாஹ் நமக்கு தந்தான். நம்முடைய மார்க்கத்தில் இகழப்பட்ட மகிழ்ச்சியும் இருக்கிறது, மார்க்கம் வரவேற்கின்ற புகழுக்குரிய மகிழ்ச்சியும் இருக்கிறது. மகிழ்ச்சியை கூட மார்க்கம் இரண்டாக பிரிக்கிறது. மகிழ்ச்சியிலே சில மகிழ்ச்சி இருக்கிறது, அது வெறுப்புக்குரிய மகிழ்ச்சி. அத்தகைய மகிழ்ச்சியை மார்க்க விரும்புறது இல்லை. குர்ஆன் அதை பற்றியும் பேசுது. ஒரு அடியான் பாவம் செய்து விட்டு மகிழ்ச்சி அடைவது, பாவம் செஞ்சிட்டேன் என்று மகிழ்ச்சி அடைகிறது, அது வந்து அல்லாஹ்வும் ரசூலும் வெறுப்பிற்குரிய சாபத்திற்குரிய மகிழ்ச்சி. பெருமானாருடைய காலத்திலே போர்க்காலங்களில் முனாஃபிக்குகள் அவர்கள் போருக்கு செல்லாமல் இருக்க சாக்கு போக்குகளை சொல்லி தப்பிச்சிருவாங்க. போருக்கு செல்லாமல் பின்தங்கி விட்டதற்காக மகிழ்ச்சி அடைவார்கள். குர்ஆன் அதை பற்றி கண்டிக்கும் முகமாக சொல்லும். ஃபரிஹல் முஹல்லஃபூன் பிமக்அதிஹிம் கிலாஃப ரசூலில்லாஹ், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புறப்பட்டு சென்ற பிறகு போருக்கு செல்லாமல் பின்னால் இருந்து கொண்டு மகிழ்ச்சி அடைகிறார்கள் ஒரு கூட்டம், அவர்களுக்கு நரகத்தை கொண்டு எச்சரிக்கை செய்கிறது. அதே மாதிரிதான் தன்னுடைய செல்வத்தில், செல்வ செருக்கில், படவுடாபத்தில் யாரையும் மதிக்காம எல்லோரையும் இழிவாக கருதுகின்ற அந்த செல்வந்தனுடைய மகிழ்ச்சி இருக்கிறதே, குர்ஆன் அதை கண்டிக்கிறது. காரோன் அவனுக்கு அல்லாஹ் பெரிய செல்வத்தை கொடுத்திருந்தான், மிகப்பெரிய செல்வம் அவனுடைய செல்வத்தை வலிமை மிக்க ஒரு பெரும் கூட்டமே கூட அவனுடைய செல்வ கருவூலங்களுடைய அந்த சாவிகளை சுமக்க முடியாம கஷ்டப்பட்டாங்கன்னு குர்ஆன் சொல்லுது. அவனுக்கு செல்வத்தினால ஒரு செருக்கும் பெருமையும் தற்பெருமையும் இருந்துச்சு. நல்ல மனிதர்கள் அவனுக்கு அறிவுரை சொன்னாங்க, லா தஃப்ரஹ், இந்த செல்வத்தினால் மிடுக்கு கொள்ளாதே, இன்னல்லாஹ லா யுஹிப்புல் ஃபரிஹீன், செல்வத்தை கொண்டு பெருமை அடிக்கக்கூடியவர்கள் அல்லாஹ் விரும்புறதில்லை அப்படின்னு சொல்லிட்டு நடுநிலையான விஷயத்தை தான் போதிக்கிறாங்க அவனுக்கு. வபுத்தகி ஃபீமா ஆதாக அல்லாஹு தாரல் ஆஹிரா, அல்லாஹ் உனக்கு கொடுத்த செல்வத்தை கொண்டு மறுமையை தேடி பெறு. வலா தன்ஸ நசீபகம் மின துன்யா, துன்யால உனக்குரிய பங்கையும் மறந்துடாத, துன்யாவுடைய பங்கை நீ மறந்துடாத. வ அஹ்ஸின், எல்லா மக்களுக்கும் உபகாரம் செய். கம அஹ்ஸன அல்லாஹு இலைக், அல்லாஹ் உனக்கு உபகாரம் செய்தது போல. வலா தபகில் ஃபசாத ஃபில் அர்தி, இந்த செல்வத்தினால பூமியில குழப்பம் செய்யாத, குழப்பம் செய்யறவங்களை அல்லாஹ் விரும்ப மாட்டான் என்று நல்ல மக்கள் அவனுக்கு நாலு வார்த்தை அறிவுரை சொன்னாங்க. ஆனா அவனும் செல்வ செருக்கில் ரொம்ப பெருமையில இருந்தான். சொன்னா, இன்னமா ஊதி துஹுவாலா இல்மின் இந்தி, இந்த செல்வங்கள் எல்லாம் என்னுடைய அறிவாற்றலால் கிடைத்தது, என்னுடைய ஞானத்தினால் கிடைத்தது என்று பெருமை கொண்டான். அல்லாஹ் வந்து அவனை பார்த்து கேட்டான், உனக்கு முன் இருந்தவர்கள் உன்னை விட வலிமை மிக்கவர்கள், அவர்களை எல்லாம் தண்டித்ததை நீ பார்க்கவில்லையா? இத்தனைக்கும் அவனுக்கு தௌராத்துடைய ஞானமும் இருந்தது. ஒரு நாள் அந்த மிடுக்கோடு தன்னுடைய பெருமையை படோடாபத்தை வெளிப்படுத்தும் விதமாக காரூன் தன்னுடைய படை பலங்காரத்தோடு அலங்காரத்தோடு வீதி உலா வருகிறான். தன்னுடைய அலங்காரத்தோடு வர்றான், படையோடு வருகிறான். அப்போ உலகத்தில் ரெண்டு விதமான மனிதர்கள் இருப்பார்கள் இல்லையா? இந்த மாதிரி அலங்காரங்களை பார்க்கும் போது அதற்கு மயங்குற ஒரு கூட்டமும் இருப்பாங்க, அவங்க துன்யாவாதிகள். அவங்க சொன்னாங்க, கால் அல்லதீன யுரீதுனல் ஹயாத துன்யா, இந்த உலக வாழ்க்கையை விரும்புகிற கூட்டம் சொல்லிச்சு, யா லைதலனா மிஸ்லமா ஊத்திய காரூன், இந்த காரூனுக்கு வழங்கப்பட்டது போல் உள்ள செல்வம் எங்களுக்கும் தரப்படக்கூடாதா? இன்னஹு லது ஹல்லின் அதீம், நிச்சயமாக இவன் பாக்கியசாலின்னு ஒரு கூட்டம் சொல்லிச்சு. மறுமையை நம்பக்கூடிய மக்கள் சொன்னாங்க, கால் அல்லதீன யுரீதுனல், யார் வந்து மறுமையை நம்புவார்களோ, ஊத்துல் இல்ம், அவங்க சொன்னாங்க, வைலக்கும், உங்களுக்கு நாசம்தான், சவாபுல்லாஹி கைருல் லிமன் ஆமன வ அமில ஸாலிஹா, அல்லாஹ்விடம் இருக்கிற நன்மைதான் அது நல்லது சிறந்தது என்று அவங்க சொன்னாங்க. பிறகு அந்த காரூன் பூமிக்குள் புதையுண்டு போக செய்தான், அல்லாஹ் அவனை தண்டிச்சான் குர்ஆன் சொல்லுது. இங்க இந்த செல்வத்தினால் உள்ள மிடுக்கு மகிழ்ச்சியாத குர்ஆன் வந்து கண்டிக்குது. ஆக பாவங்கள் செய்வதனால் ஏற்படுகிற மகிழ்ச்சியை வந்து மார்க்கம் வந்து கண்டிக்குது. ஆனால் அதே நேரத்தில் நமக்கு கிடைத்த நர்பாக்கியங்கள், அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய அருட்கொடைகள், அல்லாஹ் தந்திருக்கிறானே என்று பூரிப்படையலாம். இஸ்லாம் நமக்கு கிடைத்த அருட்கொடைகளிலெல்லாம் உன்னதமான அருட்கொடை.
நான் ஒரு முஸ்லீம் என்று பூரிப்படையணும், சந்தோஷம் அடையணும். அல்லாஹ் சொல்றான், குல் பிஃபலில்லாஹ் வபி ரஹ்மதி ஃபபிதாலிக ஃபல்யஃப்ரஹு. அல்லாஹ்வுடைய இந்த அருள், அல்லாஹ்வுடைய இந்த ரஹ்மத்தை கொண்டு சந்தோஷத்தை வெளிப்படுத்துங்க, நான் ஒரு முஸ்லீம் என்று சந்தோஷப்படணும். ஏன் முஸ்லீமா பிறந்தோன்னு நினைச்சா காஃபிரா போயிடுவான். அல்லாஹாலா இந்த தீன இஸ்லாத்தை கொடுத்தானே, அதுக்கு சந்தோஷப்படணும். அறிஞர்களில் ஒரு பெரிய அறிஞர் இருந்தாங்க, ஹதீஸ் துறையில் பிரபலமான அறிஞர், இமாம் வக்கீ பின் ஜர்ரா. அவங்க உடல் ரொம்ப பருமனாக இருந்தாங்க, நல்ல பருமனான உடல். இப்போ பொதுவாக அறிஞர்கள் குறைவாக சாப்பிடுவாங்க, உடல் மெலிஞ்சுதான் காணப்படுவாங்க. அவங்க நல்ல உடல் பருமனாக இருந்தாங்க. உடல் பருமனான மனிதர்களை கண்டால் பொதுவாக என்ன நினைப்போம், நல்லா சாப்பிடுவார் போல் தெரியுது. அப்போ அவர்கிட்ட அவருடைய மாணவர்கள் சிலர் கேட்டாங்க, ஹஜரத் இது ஆலிம்களுக்குடைய உடம்பு இல்லையே, உலமாக்கல் இப்படி இருக்கக்கூடாது, அவங்க கம்மியாக சாப்பிடுவாங்க, உடல் வந்து மெலிஞ்சுதானே இருக்கும், உங்கள் உடம்பு ஏன் இப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டான். அவங்க உடனே சொன்னாங்க, இந்த உடல் மாமிசம் சாப்பிட்டு கொழுக்க சாப்பிட்டு வந்த உடம்புன்னு நினச்சிக்கிட்டீங்களா, இல்லை நான் வருஷத்தில் தடுக்கப்பட்ட அஞ்சு நாளை தவிர மீதி நாள் பூரா நோன்பு இருக்கிறவன், வருஷத்தில் அஞ்சு நாள் நோன்புன்னு இருக்கக்கூடாது, மீதி நாள் நோன்பு இருக்கிறவன், இந்த உடல் மின் ஃபரஹி பில் இஸ்லாம், நான் ஒரு முஸ்லீம் என்ற மகிழ்ச்சியால் ஏற்பட்ட பொறுமன்னு சொன்னார். அல்லாஹ் எனக்கு இஸ்லாம்ங்கிற தீனை கொடுத்தான் இல்லையா, அதை எண்ணி எண்ணி பூரிப்படைந்து அதில் தான் இந்த உடம்பு பெருத்து போயிருக்குன்னு சொன்னார். ஏன்னா மனுஷன் மகிழ்ச்சியோடு இருந்தால் உடல் பெருகும் இல்லையா. அவர் சொன்னார், ஹாதா மின் ஃபரஹி பில் இஸ்லாம், நான் ஒரு முஸ்லீம் என்ற மகிழ்ச்சியினால் எனக்கு இந்த பூரிப்பு கிடைச்சதுன்னு சொன்னார். அப்போ அது என்னங்க, பெருமைப்பட வேண்டிய விஷயம் இல்லையா இது? குர்ஆன் வந்து பெருமைப்பட வேண்டிய விஷயங்களை பெருமைப்படலாம், கவலையோடு உலக வாழ்க்கைங்கிறது இருக்கக்கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவலையிலிருந்து துக்கத்திலிருந்து பாதுகாப்பு தேடுவாங்க. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் ஹம்மி வல் ஹசன், கவலை துயரத்திலிருந்து பாதுகாப்பு தேடுவாங்க. அதனால எப்போதுமே கவலையோடு இருக்கக்கூடாது, மகிழ்ச்சி இல்லையா. நோன்பாளியை பற்றி பெருமானார் சொன்னாங்க இல்லையா, லிஸாயிமி ஃபர்ஹதான், நோன்பாளிக்கு ரெண்டு மகிழ்ச்சி இருக்கிறது, நோன்பு திறக்கிற போது ஏற்படுகின்ற ஒரு மகிழ்ச்சி, இந்த நோன்பின் காரணமாக நாளை மறுமையிலே அல்லாவை சந்திக்கிற போது கிடைக்கிற மகிழ்ச்சி. அப்போ இந்த வணக்கத்தினால அது ஒரு மகிழ்ச்சி அது. அப்போ இதுக்கெல்லாம் என்னங்க மகிழ்ச்சி அடைய வேண்டிய விஷயம், அதெல்லாம் சந்தோஷப்படணும், நோன்பு நோற்றம் அல்லவா, அதை எண்ணி மகிழ்ச்சி அடையணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு தோழர் வந்து கேட்டார், யா ரசூலல்லாஹ் எப்போது கியாமத்து வரும்னு கேட்டார். எப்போ கியாமத்து வரும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, கியாமத்து வரும்போது வரட்டும், உன்னிடத்தில் அதற்கு என்ன தயாரிப்பு இருக்கிறது, நீ என்ன தயாரிப்பு செய்திருக்கிறாய்? அவர் சொன்னார், பெருசா நான் நோன்பு, பெருசா நஃபிலான தொழுகையெல்லாம் இல்லை, பெரிய அளவில் நோன்பு நோற்கல்ல, பெரிய அளவில் எல்லாம் நான் தொழுகையெல்லாம் கிடையாது, ஃபரதுகளோட நிறுத்திக்கிறேன், ஆனால் நான் உங்களையும் அல்லாவையும் அல்லாவுடைய ரசூலையும் நேசிக்கிறேன்னு சொன்னார். அப்ப நபிஸ்லாம் சொன்னாங்க, ஒரு மனிதன் யாரை நேசிக்கிறானோ நாளை மறுமையிலே அவர்களோடு எழுப்பப்படுவான்னு சொன்னான். நீங்க யாரை நேசிக்கிறீங்களோ அவங்களோடு எழுப்பப்படுறீங்க. இந்த வார்த்தையை சொன்னதுதான் தாமதம். சஹாபா பெருமக்கள் அதற்கு முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு மகிழ்ச்சி அடைஞ்சாங்க. காரணம் என்ன, நீங்கள் நேசிப்பவர்களோடு மறுமையில் இருப்பீர்கள் சொன்னாங்க இல்லையா, எல்லாருக்குமே பெருமானார் மீது நேசம் உண்டு. அப்ப நாம நாளை மறுமையில பெருமானாரோடு இருப்போம் அப்படின்னு சொன்ன போது மகிழ்ச்சி அடைஞ்சாங்க. அது மகிழ்ச்சி அடைய வேண்டிய விஷயம் சரிங்களா. மார்க்கம் வந்து அந்த மாதிரி விஷயங்களுக்கு மகிழ்ச்சி அடைய சொல்லுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நல்ல கனவு கண்டால் மூணு விஷயம் செய்யணும்னு சொல்லுவாங்க. நல்ல கனவு கண்டா மூணு விஷயம், முதலாவது விஷயம் என்ன தெரியுமா, மகிழ்ச்சி அடையணுமா. அழகான கனவுகளும் வரும் சில நேரங்கள்ல, நல்ல கனவு கண்டா சந்தோஷப்பட்டு, யா அல்லாஹ் இப்படி ஒரு அழகான கனவு காட்சியை காட்டியதற்கு உன்னை புகழ்கிறேன். நல்ல கனவு கண்டா செய்ய வேண்டிய மூணு விஷயத்துல முதலாவது விஷயம் சந்தோஷப்படணும், ரெண்டாவது அல்லாஹ் புகழணும், மூணாவது நம்மை விரும்பக்கூடியவர்களை தவிர வேறு யாரிடமும் அந்த கனவை சொல்லக்கூடாது. ஏன்னா நம்ம மீது பொறாமைப்படக்கூடியவங்க எரிச்சப்படக்கூடியவங்களா இருந்தா நல்ல கனவை கூட சோக கனவா மாத்தி விளக்கம் சொல்லிவிடுவான். அதனால நல்ல கனவை நம்மை விரும்பக்கூடியவர்கள்ட்ட தான் சொல்லணுமே தவிர மற்றவங்கள்ட்ட சொல்லக்கூடாது. அப்ப என்ன, நல்ல கனவுக்கு சந்தோஷத்தை வெளிப்படுத்துங்க. மழை பெய்தால் சில சுன்னத்து இருக்குது, அதுல நபிஸ்லாம் கற்றுத்தந்த ஒரு சுன்னத்தின்னா மழை பெஞ்சா சந்தோஷப்படணும், மழை பெஞ்சா சந்தோஷப்படணும். சில நேரங்களில் நினைக்க தோணும், இப்போதெல்லாம் ஏன் மழை இல்லாம தவிக்கிறோம், ஒன்று வந்தா அழிவு மழை தான் வருது, அருள் மழையே நின்று போச்சு,
அதுக்கு காரணம் மழை வந்தா எல்லாருமே சந்தோஷப்படுறது இல்லை. யாருக்கு வேலை இருக்குமோ அவங்க கவலைப்படுவாங்க. இப்ப இன்னைக்கு வியாபாரம் நடக்கணும்னா ஆஹா இப்பவே மழை வந்து தொலைச்சிருச்சு. யாரும் மழையை மட்டும் வெறுக்கவே கூடாதுங்க, சரிங்களா? மழையை வெறுக்க கூடாது. இப்ப நம்ம வீட்டில் இன்னைக்கு கல்யாணம்னா மழை வந்தா வெறுப்போம், ஐயோ இந்த மழை இன்னைக்கா வரணும். மழை மட்டும் யாருமே சரி வெறுக்க கூடாது. மழை வந்தா முதல்ல சந்தோஷப்படணும். மழையினுடைய முதல் சுண்ணத்தை அதுதான், சந்தோஷப்படணும். அல்லாஹும்ம சய்யிபன் நாஃபியன், யல்லா இந்த மழையை பயனுள்ள மழையாக ஆக்குன்னு துவா செய்யணும். மூணாவது முத்திர்னா பிஃபாதுலில்லாஹி வரஹ்மதி, அல்லாஹ்வுடைய அருளை கொண்டும் கருணையை கொண்டும் எங்களுக்கு மழை பொழிந்ததுன்னு சொல்லணும். அப்ப மழை பெஞ்சா மார்க்கம் சொல்லுது, சந்தோஷப்படணும். மழை துளி உள்ள ஆரம்பித்தாலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மழை பொழிந்தால் அந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதற்கு என்ன செய்வாங்க, வெளியில போய் தன்னுடைய ஆடையை அகற்றி அந்த மழை நீர்ல கொஞ்ச நேரம் நனைவாங்க. இது அல்லாஹ்வுடைய அரிசியிலிருந்து நேரடியா வருதுன்னு சொல்லுவாங்க. அங்க என்ன செய்யணும்னு சொன்னா மகிழ்ச்சியை வெளிப்படுத்தணும். அதே போலதான் குழந்தை பிறந்தா சந்தோஷத்தை வெளிப்படுத்தணும். எந்த குழந்தையா இருந்தாலும் சரி, எந்த குழந்தை, இன்னும் சொல்ல போனா ஆண் குழந்தை பிறந்ததாக சொல்லப்பட்டால் வெளிப்படுத்துகிற மகிழ்ச்சியை விட பெண் குழந்தை பிறந்ததாக சொல்லப்பட்டால் இரட்டை மகிழ்ச்சியை வெளிப்படுத்தணும். அல்லாஹ்வும் திருமறையில இது அபுஷ்யர அஹதுஹும் பில் உன்சா, பெண் குழந்தை பிறந்ததாக சுபச்செய்தி சொல்லப்பட்டால் என்று சொல்றான். அது காஃபிர்கள் கவலைப்பட்டதா எல்லாம் சொல்றான், ஆனா அதை சுபச்செய்திங்கிறான் அல்லாஹ். ஏன்னா ஆண் குழந்தை பிறந்தால் உங்களுக்கு சொர்க்கம் சொல்லி மார்க்கத்தில் என்ன செய்யப்படல, வாக்குறுதி தரப்படல. பெண் குழந்தை பிறந்தாதான் உங்களுக்கு சொர்க்கம் சொல்லப்படுது. ஒரு பெண் குழந்தை பிறந்தா ஒரு ரஹமத்து, மூணு பிறந்தா மூணு ரஹமத்து, எத்தனை வச்சிருக்கிறானோ அத்தனை சொர்க்கம். அப்ப பெண் குழந்தை பிறந்ததாக சொல்லப்பட்ட முகம் மகிழ்ச்சியில் மிளற வேண்டும். ஆண் குழந்தையை காட்டிலும் பெண் குழந்தை பிறந்ததாக சொல்லப்பட்ட இரட்டை மகிழ்ச்சி வரணும். நம்முடைய முன்னோர்கள் அப்படிதான் சந்தோஷப்படுவாங்களா, பெண் குழந்தைன்னு சொல்லிட்டா போதுமா, என்னுடைய ரப்பு எதை சுப செய்தின்னு சொன்னானோ அந்த குழந்தை எல்லாம் எனக்கு கொடுத்துட்டான்னு சந்தோஷப்படுவாங்க இல்லையா. சில நம்மள்கிட்ட கொஞ்சம் அதுல பலவீனம் இருக்கு. முஸ்லிம்கள் பொதுவாக வெறுப்பது இல்லை என்றாலும் கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு சங்கடம் முகத்துல பெண் குழந்தையா அப்படிங்கிற ஒரு சின்ன சங்கடத்தை பார்க்க முடியுது. ஆனா வந்து பெண் குழந்தைய பெரிய பாக்கியமா நினைக்கணும். மார்க்கம் வந்து அதை வந்து என்ன செய்ய சொல்லுது, சந்தோஷமாக அணுக சொல்லுது. குரானை முடிக்கும் போது சந்தோஷப்படணும். குரான் ஓதி முடிக்கிறோம், தராவீகளை முடிச்சோம், சந்தோஷப்படணும். தனியா குரான் ஓதுறீங்க, ஒரு குரான் முடியுதா, அல்லாஹ் இந்த அருள் முறையை ஓதி முடிக்கிறது உன்னுடைய அருள் தானே, அதுக்கு அல்லாஹ் இடத்துல சந்தோஷத்தை வெளிப்படுத்தணும். அப்ப மார்க்கம் இப்படி சந்தோஷத்திற்கான சில தருணங்களை சொல்கிறது. அந்த தருணங்கள் அனைத்திலுமே சந்தோஷத்தை வெளிப்படுத்தி தான் ஆகணும். அருமையானவர்களே, இப்படி மகிழ்ச்சி உலகத்துல பல இடங்களில் நமக்கு மகிழ்ச்சி என்பது இருக்குது. அந்த தருணங்கள்ல மகிழ்ச்சியை காட்டணும். அத்தகைய மகிழ்ச்சிக்குரிய ஒரு தருணம் தான் ஈது பெருநாள். ஈதுடைய நாள்ல சந்தோஷத்தை வெளிப்படுத்தணும். இன்னைக்கும் கவலையா இருக்கக்கூடாது. மார்க்கம் வந்து இன்னைக்கு சந்தோஷத்தை காட்டணுங்கிறதுக்காக வேண்டியே இன்னைக்கு நோன்பு வைக்கிறது ஹராம். வருஷத்துல அஞ்சு நாள் நோன்பு ஹராம். ரெண்டு பெருநாட்கள் துல்ஹஜ்ஜினுடைய 11, 12, 13, இந்த அஞ்சு நாள் பெருமானார் சொன்னாங்க ஐயா மாக்கள், சாப்பிடுற நாள், நல்ல சாப்பிடக்கூடிய நாள் அப்படின்னு சொல்லி அறிவிச்சாங்க. சாப்பாட்டு நாள் என்று உலகத்துல நம்ம தான் அறிவிச்சிருக்கிறோம், வேற யாரும் அறிவிக்கல. ஏன்னா நாம தான் இந்த உலகத்திலும் சாப்பிடுவதற்கே பிறந்தவர்கள். கேலியா சொல்லல, யதார்த்தமே அதுதான். காஃபிர்களுடைய வாழ்க்கை என்ன வாழ்க்கை, ஒரு நாளைக்கு 1,000 ரூபாய் 2,000 ரூபாய் சம்பாதிப்பான், பழைய சோறு சாப்பிடுவான், அது என்ன வாழ்க்கை அது. அவனுக்கு அனுபவிக்கிற நசீப் இங்கேயும் இல்லை அங்கேயும் இல்லை, உலகத்திலையும் அவனுக்கு இழப்பு தான், வெளிப்படையில தான் அவன் நல்லா இருக்கிற மாதிரி தோணும். அஞ்சு நாள் நோன்பு வைக்க கூடாது, ஹராம். அஞ்சு நாட்கள் நோன்பு வைக்கவே கூடாது, மார்க்கத்துல கடுமையாக தடுக்கப்பட்டிருக்குது. பாருங்க, இந்த ஈதுடைய நாள்ல சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காண்டி தான் மற்ற நாள் சூரியன் உதயமாகி ஒரு கால் மணி நேரத்துல இஷ்ராக்கு தொழுதா ஹஜ்ஜு உம்ராவுடைய நன்மைன்னு சொல்லுகிற மார்க்கம் இன்னைக்கு இஷ்ராக்கு தொழக்கூடாது. ஈது தொழுகைக்கு முன்னால எந்த நஃபிலும் தொழக்கூடாது, ஹராம் அது, ஜாயிஸ் இல்லை, தொழக்கூடாது. மார்க்கம் பாருங்க எவ்வளவு அழகான மார்க்கத்தை எல்லாம் தந்திருக்கிறான். இதை எண்ணி எண்ணி நாம பூரிப்படைய வேண்டாம். நான் முஸ்லீம் என்று எண்ணி உடல் குண்டானா பரவாயில்லை, அந்த உடலை குறைக்க தேவையில்லை. சாப்பிட்டு கொளுத்தா அந்த உடம்பு தான் குறைக்கணும். நான் ஒரு முஸ்லீம் என்ற மகிழ்ச்சியில என் உடம்பு பெருசாச்சுன்னு சொன்னா, அதான் சொன்னல அவர் அறிஞர் சொன்னாங்கன்னு சொல்லி, இது சாப்பிட்டு வந்த உடம்பு இல்லப்பா இது. அப்ப இன்னைக்கு நஃபில் தொழக்கூடாது. இன்றைக்கு
ஹஃபில் தொழக்கூடாது. ஈது தொழுகதான், ஃபஜ்ர் தொழுதுட்டான் டைரக்டா. இது எதுக்காக? மகிழ்ச்சி வெளிப்பட வேண்டிய நாள், மகிழ்ச்சியா தான் இருக்கணும். இன்னைக்கு கொஞ்சம் மார்க்கம் இன்னைக்கு சில பொழுதுபோக்குகளுக்கு அனுமதிக்கும். நம்முடைய மார்க்கம் பொழுதுபோக்க அனுமதிக்காது. இன்னைக்கு அனுமதி. ஈதுடைய தினத்துல மஸ்ஜித் நபவியில அபிசீனிய வீரர்கள் அம்பெய்து பயிற்சியில ஈடுபடுறாங்க, விளையாடி கொண்டிருக்கிறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்துல மனைவி ஆயிஷா, சிறிய வயதுடைய பெண் இல்லையா, எனக்கு இந்த விளையாட்டை பார்க்கணும், ஆசையா இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எனக்கு பின்னால நில்லுங்க, எனக்கு பின்னால நின்று பாருங்க. அந்த வீரர்களுடைய விளையாட்டை அன்னை ஆயிஷா ரசிச்சு பார்த்தாங்க. கொஞ்ச நேரம் ஆனது, நபி ஸல்லல்லாஹு கேட்டாங்க, ஆயிஷா போதுமான்னு கேட்டாங்க. பார்த்தது போதுமா? லா பாத், இல்ல இல்ல இன்னும் பார்க்கணும். கொஞ்ச நேரம் ஆச்சு, கேட்டாங்க, ஆயிஷா போதுமா? ஹஸ்புக்கி, போதுமா? லா பாது, இல்ல இல்ல இன்னும் கொஞ்சம் பார்க்கணும். கொஞ்ச நேரம் கழிச்சு கேட்டாங்க, போதுமா ஆயிஷா? இல்ல இல்ல இன்னும் பார்க்கணும். அவங்க சொன்னாங்க மாணவர்கள்ட்ட, இந்த சம்பவத்தை பின்னால் தன்னுடைய மாணவர்கள்ட்ட சொல்லும் போது சொல்லுவாங்க, கொஞ்ச நேரத்திலே எனக்கு போதும்னு ஆயிடுச்சுதான், என் கணவர் எனக்காண்டி எவ்வளவு நேரம் தான் நிக்கிறாருன்னு பார்ப்போம், அதுக்காண்டிதான் இல்ல இன்னும் கொஞ்சம் பார்க்கணும் பார்க்கணும்னு சொன்னது அதுக்கு தான் சொன்னாங்க. எனக்காண்டி எவ்வளவு நேரம் தான் நிக்கிறாங்க அப்படின்னு கொஞ்சம் பார்த்துருவோமே இல்லையா. அப்ப நாம மனைவியர் விஷயத்துல எவ்வளவு சங்கடப்படுறோம் யோசிச்சு பாருங்க. போன் பேசினா கொஞ்ச நேரம் பேசிட்டே எரிச்சப்படுவோம், போன வைங்கன்னு சொல்லிடுவோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க, மனைவியர் பேசினாலும் கேட்பாங்க. வாழ்க்கை அழகான வாழ்க்கையை வாழ்ந்து காட்டினான். அல்லாஹ் சும்மாவா சொன்னா, லக்கது கான லக்கும் ஃபி ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹசனா, அழகிய முன்மாதிரிங்க, மனைவியோடு மகிழ்ச்சியை வெளிப்படுத்துங்க. ஈதுடைய நாளில் நண்பர்கள் மற்றவர்களோடு மகிழ்ச்சியை காட்டுவதற்கு முன் முதல்ல மனைவி இடத்துல சலாம் சொல்லி முசாபா செஞ்சு மனைவிக்கு ஈது முபாரக் சொல்லுங்க. சரிங்களா? மனைவிக்கு ஈது முபாரக் சொல்லுங்க. நண்பர்களுக்கெல்லாம் அப்புறம் சொல்லிக்கலாம், மனைவிக்கு எத்தனை பேர் சொன்னோன்னு தெரியல. முதல்ல அங்க மகிழ்ச்சியை காட்டுங்க. வாழ்க்கை துணையை விட மகிழ்ச்சியை வெளிப்படுத்த வேறு இடம் இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் மனைவியின் உணர்வை மதிச்சாங்க. ஈதுடைய தினத்துல விளையாட்டுகள், பந்தயங்கள் பெருமானார் காலத்தில் நடக்கும். பெருமானார் வீட்டில் கொஞ்சம் பாட்டு படிக்க அனுமதி கொடுத்தாங்க. எல்லா நாளும் பாட்டு என்பது மார்க்கத்தில் இல்லை. சில பேர் வந்து இப்போ தஃப் அடிக்கிறது மார்க்கத்தில் சில இடங்களில் கூடும். சில பேர் எப்போ பார்த்தாலும் தஃப் அடிக்கிறதே மார்க்கமாக்கி வச்சிருக்கிறான். ஹதீஸில் தஃப் பெருமானார் வந்து தஃப் அடிக்கிறதும் ஒரு சில தருணங்களில் தான், இல்லைன்னா அதுவும் சைத்தானுடைய பொழுதுபோக்கும் தான் வருது ஹதீஸில் இல்லையா. ஒரு பெண்மணி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு போருக்கு போயிருந்தாங்க. அவங்க நலமா திரும்பி வந்தால் நான் பெருமானாருக்கு முன்னால் தஃப்படித்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவேன். ஏன்னா பெருமானார் ஆரோக்கியமாக திரும்புவது ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் மகிழ்ச்சி. வந்தம்மா அப்படி ஒரு ஆசைப்பட்டாங்க, பெருமானார் வந்துட்டா நான் மதீனால போயிருந்தேன் அங்கே தஃப்படிப்பேன்னு சொல்லி. பெருமானாரும் வந்தாங்க, போய் சொன்னாங்க, யார சொல்லதா, நீங்க நலமா வந்து திரும்பினால் தஃப்படிப்பேன்னு சொல்லி நான் நேர்ச்சி பண்ணியிருக்கிறேன், உன் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினாங்க. அந்த அம்மாவும் தஃப் அடித்தாங்க, அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. யாராரோ வந்தாங்க, அபு பக்கர் வந்தாங்க, வேறு யாரோ வந்தாங்க, எல்லாரும் வரும்போது அடிச்சுதான். உமர் வந்ததும் அந்த அம்மா அந்த தஃபை தூக்கி தன்னுடைய பிட்டை தூக்கியில் வச்சுட்டாங்க உமரை பார்த்ததும். அப்போதான் நபி அவங்க சொன்னாங்க, உமரே உமை பார்த்து சைத்தான் ஓடி போயிடுறான், நீர் ஒரு தெருவில் வந்தால் சைத்தான் இன்னொரு தெருவுக்கு போயிடறான்னு அப்போ தான் சொன்னான். உமரை பார்த்ததும் பிட்டத்தில் வச்சுட்டான். இது நமக்கு என்ன கற்றுத்தருது? தஃபும் சைத்தானுடைய இதுதான். சில நேரங்களில் அனுமதி, எல்லாவற்றுக்கும் ஒரு மார்க்கம் ஒரு வரையறை வச்சிருக்குது. அப்ப இதெல்லாம் மகிழ்ச்சி. ஈதுடைய நாள் என்பது மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிற நாள். அன்றைக்கு மகிழ்ச்சியாகத்தான் இருக்கணும், அன்னைக்கும் கவலையா இருக்கக்கூடாது. அதனாலதான் உலமாக்கள் ஈதுடைய நாளில் உலமாக்கள் பயான் எப்படி செய்யணும் எல்லாம் சொல்லியிருக்கிறோம். அன்னைக்கு துயரங்களை பேசக்கூடாது, சோகங்களை பேசக்கூடாது, சுபச்செய்தியை சொல்லணும், மகிழ்ச்சியை சொல்லணும், அல்லாஹ்வுடைய உதவியை சொல்லணும். அல்லாஹ்வுடைய உதவி முஸ்லிம்களுக்கு இம்மையிலும் உண்டு மறுமையிலும் உண்டுங்கிற ஆறுதலை சொல்லணுமே தவிர, அன்னைக்கு போய் நரகம் பயங்கரம் அது இதெல்லாம் பேசக்கூடாது. அல்லாஹ் இந்த மூமின்களுக்கு மன்னிப்பை தான் வைத்திருக்கிறான், முஸ்லீம்களுக்கு மன்னிப்பு தான். எப்படியோ சொர்க்கம் போயிடுவாருங்க, முஸ்லீம் போயிடுவார். ஒரு முஸ்லீம் கடைநிலை முஸ்லீம் சொர்க்கத்தில் ஆக கடைசி தரஜா, கடைசி அந்தஸ்துல முஸ்லீம் இருக்கிறார் இல்லையா, அவருக்கு வழங்கப்படுகிற அருட்கொடை எப்படி இருக்கும், அவருடைய சொர்க்கம் எப்படி இருக்கும்னு சொன்னா, ஆயிரம் ஆண்டுகள் தொலைதூர சொர்க்கம் அவருக்கு தரப்படும். யாருக்கு? கடைசி நிலையில உள்ளவர். அவருக்கு 72 மனைவி தரப்படும், 70,000 ஹாதிம்கள் இருப்பாங்க, பணியாளர்கள் இருப்பாங்க. கடைசி நிலை எல்லாருக்குமே முஸ்லிம்களுக்கு சொர்க்கம்தான். ரொம்ப 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 பெரிய பாவங்கள் மார்க்கத்தில் அக்பருல் கபாயிருன்னு இருக்குது. பெரும்பாவங்கள்ல பெரிய பாவம்லாம் செஞ்சவன் இருக்கிறான் இல்லையா, அவன் தான் கொஞ்சம் அல்லாஹ் அவனை நரகத்துல போட்டு கொஞ்சம் வறுத்து எடுத்து
புரியுங்களா? அதுக்கப்புறம் பெருமானாருடைய ஷஃபாத்துல நல்லவர்களுடைய பரிந்துரையில அவனை வெளியே கொண்டு வரப்படும். கறிக்கட்டையாதான் வெளியே கொண்டு வரப்படும். அல்லாஹால ஒரு ஜீவ நதி ஒன்னு இருக்கும், அந்த நதியில அவனை போடுங்கன்னு சொல்லுவான். மலக்குமார்கள் அந்த நதியில போடுவாங்க. அந்த நதியில போட்டதுமே பசுமையாக பொற்பூண்டுகள் வருவதை போல அந்த உடம்பில் நெருப்பினால் பட்ட அந்த கறி எல்லாம் போய் அழகிய உடலா தோட்டத்துல மாறி அதுக்கப்புறம் அவரும் சொர்க்கத்துக்கு போவார். இல்லைன்னா எல்லா முஸ்லிம்களும் சொர்க்கத்துக்கு தான் போவாங்க. அதனால என்னன்னு சொன்னா, இந்த ஈதுடைய நாட்கள்ல மகிழ்ச்சியை சொல்லணும், சுபச்செய்தியை சொல்லணும். மார்க்க ஒவ்வொன்றுக்கும் ஒரு இடம் வச்சிருக்குது, எங்க எதை சொல்லணுமோ அதை தான் சொல்லணும். இது மகிழ்ச்சிக்குரிய நாள். அதை நான் போன வருஷம் கூட சொல்லியிருப்பேன், ஈதுடைய நாளில் ஜியாரா போறத கூட நான் விரும்பலன்னு சொன்னேன். மார்க்கத்தில் அப்படி இல்லை. ஏன்னா கபரு ஜியாரத்துங்கிறது கவலை இல்லையா, கபருக்கு போனா கவலையில வரும். இது மகிழ்ச்சியான நாள், வேற நாள் போங்க. சுன்னத்து அது, கபரு ஜியாரத்து சொன்னது. வெள்ளிக்கிழமை போகணும் இல்லையா, மற்ற நாட்கள்ல போங்க. இன்னைக்கு போக வேண்டாம், அது கபரை பார்த்து கவலை வர வேண்டாம். இன்னைக்கு சந்தோஷம். மார்க்க மகிழ்ச்சியை வெளிப்படுத்த சொல்லுது. உறவினர்கள், சொந்த பந்தங்கள், யாரோட எல்லாம் சண்டையோ புகையோ, எல்லாரோடும் சமாதானமாகி எல்லாரையும் திருப்திப்படுத்தி எல்லாரோடும் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிற ஒரு நன்னாள். இதெல்லாம் சுன்னத்து இன்னைக்கு. அந்த அதுக்கெல்லாம் நன்மை, எந்த அளவுக்கு நீங்க எல்லாரையும் சந்தோஷப்படுத்துறீங்களோ மகிழ்ச்சியை படுத்துறீங்களோ அல்லாஹால ஒவ்வொன்றுக்கும் மகத்தான கூலியை வச்சிருக்கான். ஆக அருமையானவர்களே, நான் சொல்ல வந்தது என்னங்க, இந்த நாள் மகிழ்ச்சிக்குரிய நாள் என்பதுதான். ஆனால் அதே நேரத்தில் ஒரு மனிதனுக்கு உண்மையான ஈத், உண்மையான பெருநாள் எது? இமாம் மாலிக் ரஹமத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, லில் முஃமினி கம்சத்து அயாத், ஒரு முஸ்லீமுக்கு அஞ்சு ஈத், ஒரு முஸ்லீமுக்கு அஞ்சு பெருநாள் இருக்குதுன்னு சொன்னாங்க. அஞ்சு பெருநாள் என்ன இல்லைங்களா? எந்த நாளிலெல்லாம் ஒரு முஸ்லிமுடைய பதிவேட்டில் மலக்குகள் இன்று இவன் பாவமே செய்யவில்லை அப்படின்னு எழுதுறாங்களோ அன்னைக்கு உங்களுக்கு ஈது. இன்னைக்கு இவன் பாவம் செய்யல, மலக்குமார்கள் பார்த்தாங்க இன்னைக்கு பாவமே இல்லை. பாவமே என்றைக்கு நம்முடைய பதிவேட்டில் பதிவு செய்யப்படவில்லையோ ஒரு மோமினுக்கு அது ஈது, அது மகிழ்ச்சியான நாள். இரண்டாவது, ஒரு முஸ்லீம் ஈமானோடு மரணிக்கிற நாள். அல்லாஹ் நமக்கு அந்த பாக்கியத்தை தரட்டும். ஈமானோடு ஒரு முஸ்லீம் மரணித்தால் அது அவருக்கு ஈதுடைய நாள். நேற்று நைட்டு ஏத்திக்காக இருக்கிறவங்களுக்கு அதைத்தான் சொன்னேன், ஒரு நல்ல மூமினுடைய ரூஹு வாங்கப்படுகிற போது என்ன நடக்கும், அது உங்களுக்கு ஈதுடைய நாள். மூன்றாவது, சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை நீங்கள் கடந்து விட்டால் அது ஈதுடைய நாள். அதை பத்திலாம் நம்ம பயான்ல ரமதான்ல கூட சொன்னோம், அது ஈது. அது நாலாவது, எப்போ நீங்க சொர்க்கத்துக்கு போறீங்களோ அது ஈதுடைய நாள். ஐந்தாவது, சொர்க்கத்தில் அவங்களுடைய ரப்பை எப்போ பார்ப்பீங்களோ அது ஈதுடைய நாள். இந்த அஞ்சு தான் ஒரு முஸ்லீமுக்கு உண்மையான ஈதுன்னு சொன்னான். சொர்க்கம் எப்படி இருக்கும், சொர்க்கத்தினுடைய நேரங்கள் எப்படி இருக்கும்? சொர்க்கத்துடைய நேரம் வந்து காலையில் ஃபஜ்ர் ஃபஜ்ர் தொழுத பிறகு, ஃபஜ்ர் தொழுத பிறகு சூரிய உதயத்திற்கு முந்தைய நேரம் இருக்கு இல்லையா, சொர்க்கம் எப்பவுமே அப்படி தான் இருக்கும். இந்த நேரம் பாருங்க, எல்லா காலத்திலுமே இனிமையான நேரம். ஃபஜ்ருக்கும் சூரிய உதயத்திற்கும் இடைப்பட்ட நேரம் இருக்கு பாருங்க, வெயில் காலத்திலும் அது இதமா இருக்கும், குளிர்காலத்திலும் அது இதமா இருக்கும். சொர்க்கத்துணை நேரம் அப்படிதான் இருக்குமா, இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட நேரம் தான் சொர்க்கம் வந்து. அப்ப சொர்க்கத்தில் அல்லாவை சந்திக்கிறது என்பது பெரிய இன்பம், அதுதான். அது சிலருக்கு காலையிலும் மாலையிலும் கிடைக்கும், தினசரி பார்ப்பாங்க, ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை பார்ப்பாங்க. அதனாலதான் விசலதா அலிசிலவங்க ஃபஜ்ரையும் அசரையும் தவற விடாமல் தொழுதால் நீங்க அல்லாஹ் சொர்க்கத்துல ரெண்டு தடவை பார்ப்பீங்க. ஃபஜ்ர் துலகிக்கும் அசர் துலகிக்கும் ஏன் அவ்வளவு முக்கியத்துவம், அல்லாஹ் சோனத்துல பார்க்கணும்னா இந்த ரெண்டு துலகி விஷயத்துல கவனமாக இருங்கன்னு சொன்னாங்க. சிலருக்கு வாரத்துல ஒரு நாள் சொர்க்கத்துல வெள்ளிக்கிழமை என்றுதான் எல்லாரும் அல்லாஹ் பார்ப்பாங்க, அது எல்லாரும் பார்ப்பாங்க. சிலருக்கு அந்த ஒரு வாய்ப்பு தான், சிலருக்கு காலையிலும் மாலையிலும் அல்லாஹ்வை பார்க்கிற வாய்ப்பு கிடைக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, யார் காலையிலும் மாலையிலும் சொர்க்கத்தில் அல்லாஹ்வை பார்ப்பாரோ அவர்தான் சொர்க்கவாசிகளில் அல்லாஹ்விடம் உயர்ந்தவர், அல்லாஹ்விடம் கண்ணியமானவர்னு சொன்னாங்க. அப்போ இன்மையான ஈத் அப்படிங்கிறது நாம சொர்க்கத்தில் வெற்றியடைந்து அல்லாஹ்வை காணுகிற அந்த காட்சியை பெறுகிறோமே, அது உண்மையான ஈதுன்னு சொன்னாங்க. அருமையானவர்களே, அல்லாஹாலா இந்த மார்க்கத்தை நமக்கு தந்து இந்த கடமையான வணக்கத்தை நிறைவு செய்து அந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் விதமாக தான் இன்னைக்கு நாம் ஈதை கொண்டாடுகிறோம். அந்த மகிழ்ச்சியில் ஏழை மக்களை எல்லாம் பங்கெடுக்கணும். எந்த ஒரு ஏழையும் இன்னைக்கு என்னிடத்துல காசு இல்லை, இன்னைக்கு நான் சாப்பாடு ஆக்கிறதுக்கு காசு இல்லை, கறி வாங்கிறதுக்கு காசு இல்லை அப்படின்னு எந்த ஏழையும் ஒரு ஊரில் இருக்கக்கூடாது. இருந்தால் அந்த ஊர் துயரமிக்க ஊர். அது
அதுக்காக தான் அல்லாஹாலா இந்த நாளில் இருப்பவர்கள் எல்லாம் மகிழ்ச்சியை ஏழைகளுக்கும் கொண்டு சேர்ப்பதற்கு தான் சதகத்துல் ஃபித்ர் என்கிற ஒரு அழகான தர்மத்தை அல்லாஹ் கடமையாக்கினா. அதன் சட்டங்கள் மசாயில்கள் ஏற்கனவே தராவிகிக்கு பிறகு உள்ள பயான்ல நாம சொல்லியிருக்கிறோம். அப்போ அதுக்காக வேண்டிதான் இந்த மகிழ்ச்சி எல்லாருக்கும் கிடைக்கணும், யாரும் இன்னைக்கு துயரத்தில் துன்பத்தில் இருக்கக்கூடாது. எனவே அந்த சதகத்துல் ஃபித்ர் என்கிற அழகான தர்மத்தை இதுவரை கொடுக்காதவர்கள் தொழுகைக்கு முன்னால் கொடுத்துருங்க. தொழுகைக்கு முன்னால் கொடுத்தாதான் அது ஒப்புக்கொள்ளப்பட்ட தர்மம் சரிங்களா. சுமாரான வசதி உள்ளவங்க, நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த 90 ரூபா எழுதி போட்டிருக்கோம் இல்லையா. அப்போ ஹதீஸில் பல பொருள், 5 பொருள் சொன்னேன், ஒவ்வொரு பொருள் ஒவ்வொரு ரேட்டில் இருக்குது. சாதாரண ரொம்ப நடு சுமாரான வசதி உள்ளவங்க 90 ரூபா கணக்கில் ஒரு தலைக்கு கொடுத்துக்குங்க. ஓரளவுக்கு நடுத்தர வசதி உள்ளவங்க பேரிச்சம்பளத்தில் 3 கிலோ 200 கிராம் அந்த கணக்கு பண்ணி கொடுங்க. நல்ல வசதியான பணக்காரர்கள், நல்ல லட்சாதிபதிகளாக இருக்கிறவங்க அவங்க கிஸ்மிஸ் அடிப்படையாக வைத்து 3 கிலோ 200 கிராம் சுமார் 1000 ரூபா கிட்ட வந்துடுது. நீங்கள் அதை கணக்கு வச்சு கொடுங்க. இப்போ மார்க்கம் வந்து அவரவருடைய தரத்திற்கு இந்த தர்மத்தை வந்து வச்சிருக்குது. 5 பொருள், 5 பொருளுடைய விலையும் மாறுபடுது இல்லையா. உங்கவுங்க தகுதிக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ இந்த தர்மத்தை இல்லாத மக்களுக்கு கொடுங்க, சொந்த பந்தங்களுக்கு முன்னுரிமை கொடுங்க. உங்களுடைய வீட்டில் உள்ள எல்லாருக்கும் சேர்த்து ஒரு தர்மத்தை பிரிச்சும் கொடுக்கலாம். முடிந்த வரைக்கும் ஒரே குடும்பம் ஏழை குடும்பத்துக்கு மொத்தமாக கொடுத்தா அவங்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும். அப்போ இதுவும் மகிழ்ச்சிக்கு தான். இந்த மகிழ்ச்சியில் எல்லாரையும் நாம் சேர்க்கணும். யாரும் இன்னைக்கு எந்த முஸ்லீமுடைய வீடும் கவலையாக இருக்கக்கூடாது என்பதற்கு தான் அல்லாஹ் இந்த அழகான தர்மத்தை நமக்கு தந்திருக்கிறான். இதுடைய சுண்ணத்தில் இன்றைய தினம் நோன்பு முடிந்து விட்டது. நேற்று வரைக்கும் நோன்பாளியாக இருந்தோம், இன்னைக்கு முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு நோன்பு வைக்கிறது ஹராம்ங்கிறத காட்டுறதுக்கு தான் தொழுகைக்கு முன்னால் சாப்பிடுவது சுண்ணத். அந்த சாப்பிடுவது பேரிச்சம்பளமாக இருந்தால் நல்லது, பேரிச்சம்பளம் இல்லைன்னா ஏதேனும் ஒரு இனிப்பை சாப்பிட்டு விட்டு தொழுகைக்கு வருவது இருக்கிறது. எதற்காக? நேத்தோடு நோன்பு முடிஞ்சிருச்சு, இன்னைக்கு நோன்பு இல்லை. நாங்கள் மார்க்கத்தில் இல்லாததை கூட்ட மாட்டோம். இல்லாததை கூட்டினால் மார்க்கத்தை பின்பற்ற முடியாது. நசராக்கள் அழிந்தது எதனால? மார்க்கத்தில் இல்லாததை கூட்டினாங்க. அவங்களுக்கு அசல்ல கடமையானது 6 நோன்பு, 6 60 ஆக்குனாங்க கூட்டி கூட்டி மொத்தத்தில் எல்லாத்தையும் விட்டுட்டான். அப்போ கூட்டி கூட்டி எல்லாத்தையும் விட்டது தான் இன்னைக்கு நசராக்கள். கிறிஸ்தவ மதம் எங்க இருக்குது? ஒண்ணுமே இல்லை. கிறிஸ்தவ மதம்னு ஒன்று இல்லை. மேற்கத்திய நாடுகளில் கிறிஸ்தவர்கள் பூரா நாத்திகர்கள் தானே தவிர கிறிஸ்தவர்கள் கிடையாது. யூதர்கள் எப்படி அழிஞ்சாங்க? இருக்கிறத பூரா குறைச்சு குறைச்சு அழிஞ்சாங்க, சொல்லப்பட்டதை குறைச்சு அழிஞ்சாங்க. மார்க்க நடுநிலை, உள்ளதை அப்படியே செய், இருக்கிறதுக்கு மேல கூட்டாது. அதனாலதான் பிதாத்துகள் வெறுக்கத்தக்கதுன்னா ஏன் சொல்றோம்? மார்க்கத்துல கூட்டாதீங்க. மார்க்கத்துல கூட்டுறவன் அல்லாஹ்வுடைய சாபத்திற்குரியவன். நேத்து வரைக்கும் நோன்பு வச்சோம், இன்னைக்கு நோன்பு இல்லை. யாரெல்லாம் இன்னைக்கு நோன்பு இல்லைன்னு காட்டுறதுக்கு சாப்பிட்டுட்டு வரணும் இது தொழுகைக்கு. அந்த வகையில் இது தொழுகைக்கு இன்னைக்கு அல்லாஹ்வுடைய நேமத்தை நன்றி கூறி, நேத்து இதே நேரம் பசியோடு இருந்தேன், யாரெல்லாம் உன்னுடைய அருளால இன்றைக்கு எங்களுக்கு நீ நோன்பு வைப்பதை தடை செய்திருக்கிறாய், அதை உணர்த்தும் விதமா நான் சாப்பிட்றேன்னு சொல்லி சாப்பிட்டா அந்த பேரிச்சம்பளத்துக்கு கூட அல்லாஹ்விடத்துல நன்மை இருக்குது. எல்லாம் இல்ல அல்லாஹ் இந்த மகிழ்ச்சியான தருணத்தை காலமெல்லாம் நீடிக்க செய்து எல்லா நிலைகளிலும் அல்லாஹ் நமக்கு சந்தோஷத்தை தருவானாக. ஈதுடைய நாளை உலக முஸ்லிம்கள் எல்லோருக்கும் மகிழ்ச்சியான நாளாக ஆக்குவானாக. முஸ்லிம்களுக்கு வருங்காலத்தை அல்லாஹ் சிறப்பானதாக ஆக்குவானாக. இம்மையிலும் மறுமையிலும் ஹயாத்து தையிபா என்கிற அழகான வாழ்வை அல்லாஹ் நமக்கு நசீவாக்குவானாக. இன்ஷா அல்லாஹ் நம்முடைய பள்ளியில் 8:30 சரியாக